வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். மேரேஜ் ஆகி லாங் இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பாப்பா இல்லை. இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி இந்த இலக்கை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அப்புறம் எது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இதற்காக பயன்படுத்த முடியும்? இன்னும் அவங்களுக்கு இருக்க நிறைய சந்தேக கேள்விகள், இதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த இலக்கில் வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தாராளமாக நீங்கள் இது மூலமாக பயனடைய முடியும். அடுத்த விஷயம், இதற்காக என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க எழுதி கொடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்காகவே ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தை வேணும், இதை மாதிரி நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே ஒரு 5 வாக்கியமோ அல்லது ஒரு 10 வாக்கியமோ உருவாக்கி வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலையில் இரவு நீங்கள் சொல்லணும். அடுத்து தூங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லிகிட்டே தூங்கணும். உங்களோட ஓன் க்ரியேட்டிவாக கண்டிப்பாக இந்த அஃபர்மேஷன் இருக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை வருதோ அப்பெல்லாம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் போயிட்டு ஒரு சந்தோஷமான மனநிலை அங்கே உருவாகும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற டெக்னிக் விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை காட்சி, காட்சிப்படுத்துதல். இந்த காட்சிப்படுத்துதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாப்பா இல்லைன்ற ஏக்கம்லாம் நிறையவே இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த குழந்தை கிடச்சிது அப்படின்னா எந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் வந்து காட்சிப்படுத்துதலில் தாராளமாக கொண்டு வரலாம். அடுத்து ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, தினந்தோறும் ஒவ்வொரு மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு இதை மாதிரி காட்சிப்படுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காட்சிப்படுத்துதலை அன்னைக்கு கொண்டு வந்து பண்ணுங்க, அது போதுமானது. அதாவது உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து வந்து ஸ்கேன் போடுறீங்க, ஒரு 3 மந்த் ஆகுது, அப்புறம் 5 மந்த் ஆகுது, அப்புறம் வந்து வளைகாப்பு, அப்புறம் பாப்பா பிறக்குது, பேர் வைக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு வந்து குளிக்க வச்சு சோறு ஊட்டுறீங்க, அப்புறம் ஸ்கூல் அனுப்புறீங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னைக்கு எப்போல்லாம் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அப்போல்லாம் அதை மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்துங்க. இந்த காட்சிப்படுத்துதல் வந்து காலையில் பண்ணலாம், அடுத்து தூங்கும் போது தாராளமாக நீங்கள் பண்ணிவிட்டு தூங்கலாம். இந்த காட்சிப்படுத்துதலில் முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த மனநிலையில் மட்டும்தான் நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ணணும். கவலையாக இருக்கும் போது நிச்சயமாக பண்ணாதீங்க. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வாட்டர் மேனிஃபெஸ்ட். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியலை, இது வரைக்கும் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் வந்து நீங்கள் காலையில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதாவது எழுந்ததும் வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த 3 டெக்னிக் மட்டும் உங்களுக்கு போதும். அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், 3வதாக வாட்டர் மேனிஃபெஸ்ட். இந்த 3 டெக்னிக் மட்டுமே உங்களுக்கு போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன் வேறு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 555 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நாளைக்கு பண்ணுவீங்க, அவ்வளோதான், அதை எடுத்து வச்சுருவோம், அப்புறம் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்னடா இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு உங்களோட மனம் வந்து வேறு ஒரு டெக்னிக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும். வேறு ஏதாவது டெக்னிக் பண்ணால் நமக்கு கிடைக்குமோ? அப்போ உங்களுக்கு அங்க நெகட்டிவ் தான் வந்து நிறையவே வர ஆரம்பிக்கும். இதே போலதான் எல்லா டெக்னிக்ஸுமே வந்து இந்த டைமுக்கு தான் பண்ணணும், இவ்வளோ நாள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் நீங்க விட்டுடுங்க. இந்த 3 பண்ணா மட்டும் போதும்னு உங்க மைண்ட்ல வந்து அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்ட், இதை மட்டும் இந்த இலக்கில் நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதற்கு காரணம் வந்து கண்டிப்பாக உங்களோட கர்ம வினைகளாக கூட இருக்கலாம். ஒரு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண கர்மாவாக இருக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ண கர்மாவாக இருக்கலாம், இல்லை முன்னோர்கள் பண்ண விஷயங்களாக இருக்கலாம், அதற்கு கூட வந்து இதற்கு காரணமாக இருக்கும். என்னென்னா இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து கர்மாக்களை கொண்டு வராங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் கர்மாக்களும் நிச்சயமாக ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது.
இந்த கர்ம வினையை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். இந்த அன்னதானம் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பசின்னு யாராவது வரும்போது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு தோசை அப்படி ஏதாவது கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அதை மாதிரி பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு கோவிலுக்கு போகிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் பக்தி, இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லை இந்த குலதெய்வம் இருக்குது எனக்கு வந்து வேண்டுதல் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட அன்னதானம் போடுறதா வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்குங்க. எந்த ஒரு கடவுளும் தனக்கு செய்கிறதை விட அடுத்தவங்களுக்கு செய்கிறதா ரொம்பவே விரும்பி ஏற்றுக்குவார். அதனால கடவுளுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறத விட அங்கே நான் அன்னதானம் போடுறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்குங்க. இல்லை ஒரு ஹாஸ்டல்லையோ எங்கேயாவது இங்கே நான் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுக்குங்க. கண்டிப்பாக அவங்களோட கர்ம வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சம் ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டான விஷயங்களை உங்களுக்கு யார் மூலமாவது கொண்டு வரும். அதனால பிரபஞ்சம் காட்டுற வழியிலேயே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போங்க. என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் தெளிவாக துல்லியமாக கவனித்து ட்ராவல் பண்ணுங்கள். கரெக்டான சிந்திச்சும் ட்ராவல் பண்ணுங்கள். நிச்சயமாக இதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக செயல்படும். இப்படியே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மூலமாக அவங்களும் பயனடையட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.